ஹலோ எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு வரக்குள்ள என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோஸ்ட்டாக ஒரு பர்சனுக்கு 2 லக்கேஜ் அலௌடு. 1 லக்கேஜ் வந்து 23 கேஜஸ். ஸோ 2 லக்கேஜ் நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் வர்றதுனால நிறையா திங்ஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ எந்த திங்ஸ் எடுக்கலாம், எதை விடுறதுன்னு ஒரு ஐடியாவே இருக்காது. நான் வரக்குள்ள எனக்குமே நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிச்சன் ஐட்டம்ஸ் நான் எதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்றதை பற்றி பார்க்கலாம். இதிலேருந்தான் பார்த்திங்கன்னா, நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருட்கள், கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இதெல்லாம். ஃபர்ஸ்ட்டு வந்து மிக்ஸி வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே கிடைக்கிற மிக்ஸிலாம் பார்த்திங்கன்னா பிளெண்டர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது நல்லது. இங்கேயும் கிடைக்கும், பட் என்னென்னா ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பேக்கேஜ், அதாவது உங்கள் லக்கேஜில் இடம் இருக்குன்னா கண்டிப்பாக மிக்ஸி எடுத்துகிட்டு வந்து. அடுத்தது பார்த்திங்கன்னா இட்லி தட்டு தான். இட்லி தட்டும் பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்காது. ஸோ இட்லி தட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப பெருசெல்லாம் தேவைப்படாது. இங்கே நீங்கள் ரெண்டு பேரும் அந்த மோஸ்ட்டாக சின்ன ஸ்மால் ஃபேமிலிஸ் தான் இருக்கும். ஸோ சின்னவங்க ஒரு இட்லி குண்டா வாங்கிட்டு வந்துடுங்க. குக்கர் கண்டிப்பாக இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே வந்து ப்ரெஷர் குக்கர் வந்து ரொம்ப கிடைக்காது. கிடைச்சாலும் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஸோ இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் 2 குக்கர் எடுத்துகிட்டு வந்தேன். ஒன்று வந்து 5 லிட்டர் குக்கர், இன்னொன்று 3 லிட்டர் குக்கர். பார்த்திங்கன்னா தோசை தவா தான் அது. தோசை தவா பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே நான்ஸ்டிக்கில் கிடைக்கும், கிடைக்காதுன்னு இல்லை. பட் இந்த மாதிரி அயனு இல்லை இண்டோலியம் அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து கொண்டு வர்றது தான் பெட்டர். அப்புறம் நான் சாதம் வடிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன குண்டா எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து அலுமினியம். ஆக்சுவலி இங்கே வந்து நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து எங்களுக்கு கேஸ் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் காயிலில் வந்து இந்த அலுமினியம்லாம் நம்மளால் வைக்க முடியாது. ஸோ நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி சாதம் வடிக்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றதா இருந்தால் சில்வர் பாத்திரம் எடுத்துகிட்டு வாங்க. நான் சும்மா இந்த இதில் ஒரு 2 இந்த மாதிரி பாத்திரம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கரண்டிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாதம் சர்வ் பண்ணுறதுக்கு, தோசை திருப்பி, ஜல்லிக்கரண்டி, இந்த மாதிரி குழிக்கரண்டி, இந்த மாதிரி கரண்டிஸ்லாம் இங்கே கிடைக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது நல்லது. அப்புறம் இங்கே இந்த மாதிரி டம்ளர்ஸும் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி செம்பு, தண்ணி குடிக்கிற செம்பு, இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே கிடைக்காது. ஸோ இதுவும் வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி தாளிக்கிற பேனு, இதுவும் வந்து இங்கே அவ்வளோவா கிடைக்காது. ஸோ இதுவும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்காக நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். புளி வடிக்கட்டுறது இது. இது பால் இல்லை காஃபி எதாவது போட்டால் வடிக்கட்டுறது. இது இங்கே கிடைக்கும், இருந்தாலும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு அதெல்லாம் இடிக்கிறதும் இங்கே கிடைக்காது. இதுவும் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து. இது பார்த்திங்கன்னா ஆப்பம் பேனு, இதுவுமே இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வர்றது நல்லது. இது வந்து இங்கே சாஸ் பேன் சொல்லுவாங்க, நம்ம பால் காசுறதுன்னு சொல்லுவோம். இதுவுமே இங்கே கிடைக்கும், பட் நான் வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா சாப்பிட்ற தட்டு, இதுவுமே இங்கே கிடைக்கும். பட் நான் வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக எடுத்துகிட்டு வந்தேன் 2 பிளேட்டு. நீங்கள் இட்லி குண்டா வாங்கக்குள்ளேயே இந்த மாதிரி இடியாப்பம் பண்ணுற மாதிரி அதுலேயே செட்டாக வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் இடியாப்பம் கூட பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா தோசைக்கெலாம் நம்ம ஆயில் ஊற்றுவோம்ல, இது வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம எடுத்து ஊற்றுறதுக்காக. இது மாதிரி கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து இடியாப்பம் அண்ட் முழுக்கு புழியறது. இதுலேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை பார்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. பாத்தி திரட்டுற கட்டை, இதுவும் வந்து இந்தியாவிலேருந்து வரக்குள்ளே கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்புறம் நான் வந்து ஒரு இது மேஷர் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணுறது, இது மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஈஸியாக வந்து வெங்காயம்லாம் சூப்பராக கட் பண்ணலாம். ஸோ இது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன்.
அப்புறம் இன்னொன்று வந்து உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன், மிக்ஸி வாங்கக்குள்ளேயோ இல்லை நீங்கள் கிரைண்டர் வாங்கக்குள்ளேயோ இந்தியாவிலேருந்து வாங்கக்குள்ள 110 volts கேட்டு வாங்குங்க. ஏன்னா வந்து நம்ம இந்தியாவிலும் 240 volts இருக்கும், 110 volts கேட்டு வாங்கினீங்கன்னா அது தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அது வாங்குகிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா 110 volts கேட்டு வாங்குங்க. இங்கே ப்ளக் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் வரும் 110 volts. ஒரு இப்போ சப்போஸ் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதோடய ஸ்பேர்ஸ் ஒரு 3 இல்லை 4 வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து இங்கே ஸ்பேர்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா குக்கர் ரேட்டோட அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்பேர் வந்து ஸோ எடுத்துகிட்டு வரீங்கன்னா ஸ்பேர்ஸ் ஒரு 3 இல்லை 4 ஸ்பேர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. லைக் கேஸ் கட் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் தான் நான் இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்த பொருட்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியமான பொருட்கள். இதெல்லாம் வந்து இங்கேயுமே கிடைக்கும், கிடைக்காதுன்னு இல்லை. இங்கே வந்து இந்தியன் ஸ்டோர்ஸ்ன்னு இருக்கா, அங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். பட் இந்தியாவில் வைக்கிறதோட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு வந்து ஜாஸ்தியான விலை வைக்கும் இங்கே. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வர அளவுக்கு உங்கள் லக்கேஜ் இருக்குது, ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லக்கேஜ் அவ்வளோ பத்தாது. பட் லக்கேஜ் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பொருள் எல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இனிமேல் நிறைய பொருட்கள் வந்து நானே விட்டுட்டு வந்துட்டேன், நானே மிஸ் பண்ணிட்டேன். அந்த பொருட்கள்லாம் வேணுனாலும் நான் லிஸ்ட்டு சொல்கிறேன், உங்களுக்கு வேணும், உங்களுக்கு அதுக்கு அவசியமாக இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து. இதில் நான் மிஸ் பண்ண அந்த பாத்திரம்லாம் எதுனா பணியார பேன் இங்கே கிடைக்கல, அந்த பணியார பேன் நான் மிஸ் பண்ணிட்டேன், அது வேணுனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரைண்டர், கிரைண்டர் வந்து போர்ட்டபிள் கிரைண்டர்ஸ் நிறையாவே இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு வரல, பட் எனக்கு லக்கேஜ் வந்து பத்தலன்றவே நான் வந்து எடுத்துகிட்டு வரல. இங்கே வாங்கிக்கலான்ட்டு வந்துட்டோம். சப்போஸ் உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும்னா எடுத்துகிட்டு வாங்க. இங்கே வந்து வாங்கினாலும் அமேசானில் கிடைக்கும் உங்களுக்கு கிரைண்டர், ஆனால் என்னென்னா இந்தியாவோட ஒரு 4000-5000 வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நாங்கள் ஆனால் கிரைண்டர் இங்கே வந்து தான் வாங்கிக்கிட்டோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்புறம் இந்த பேன்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரணுன்ட்டு அவசியம் இல்லை. ஏன்னா இங்கேயே வந்து சூப்பர் சூப்பரான மாடல்ஸ்னு நிறையா பேன்ஸ்லாம் இங்கே கிடைக்கும். எமர்ஜென்சிக்கு வேணால் நீங்கள் 1-2 எடுத்துகிட்டு வரலாம். நான் எமர்ஜென்சிக்காக 1-2 எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் நீங்கள் இந்தியாவிலேருந்து எந்த பாத்திரம் எடுத்துகிட்டு வர்றதா இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற பாத்திரமாக பார்த்து வாங்கிட்டு வாங்க. இங்கே வந்து நிறையா அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா காயில் பேஸ்டு இருக்கும். ஸோ அந்த பாத்திரம்லாம் ஈவனாக வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகாது ஹீட், அதனால் வந்து ஃப்ளாட்டாக இருக்க பாத்திரமாக வாங்கிட்டு வருங்க. எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் தான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வர்றதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆனாலும் நமக்கு ப்ராப்ளம் இருக்காது, அதனால தான். இந்தமாதிரி கட்டிங் போர்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, இங்கேவே வந்து நல்ல கட்டிங் போர்டுலாம் கிடைக்கும். ஸோ இதை வந்து இங்கே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நைஃப், இந்த மாதிரி நைஃப்லாம் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, இதுவும் இங்கேயே டிஃப்ரெண்ட்டாக நல்ல நைஃப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவும் வந்து இங்கேயே வாங்கிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு மெடிசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜென்ரல் மெடிசன் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம ஊர் மாதிரி இங்கே ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலாம் மெடிசன் வாங்க முடியாது. ஒவ்வொரு கவுண்டரில் வந்து சம் மெடிசன் வாங்கலாம், பட் அது வந்து நம்ம போடுற டோஸோடு ரொம்ப கம்மியாக இருக்கும். அது உடனேலாம் வந்து நமக்கு சரி ஆகாது. ரொம்ப ஃபீவர் கோல்டு அந்த மாதிரி உடனே நம்ம மெடிசன் எடுத்துக்கணுன்னா அது வந்து நமக்கு கேட்காது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வர மாதிரினா நீங்கள் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வர்றது நல்லது. லைக் ஃபீவர் காஃப் பெயின் கில்லர் அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் ஆனதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. சம்டைம்ஸ் செக்இன் பேக் செக் பண்ணுவாங்க, அதில் மெடிசன் இருக்குன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா அது வந்து மெடிசன் எடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரினா அதுக்கு முன்னாடி வந்து டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்தமாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கோன்ட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்டு மெடிசன் வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போது சில பேர் வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே ஸ்பெக்ஸும் வந்து ரொம்ப காஸ்ட்லி, அதனால் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் ஸ்பெக்ஸ் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வர்றது நல்லது. அப்புறம் சம் கேசஸ் யாருக்காச்சும் ஹெல்த்து ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்குது, ரெகுலராக வந்து ஹெல்த் ப்ராப்ளம்னால சில மெடிசன்ஸ் எடுக்கிறேன்னா அது வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்துடுங்க ப்ரிஸ்கிரிப்ஷனோட. இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, பட் வந்து எல்லாம் ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ணிவிட்டு என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஊர்லேருந்து வரக்குள்ளேயே அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனோட டேப்லெட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க.
நெக்ஸ்ட்டு க்ராசரி ஐட்டம்ஸ் நான் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன்றதை பற்றி பார்க்கலாம். என்னதான் நம்ம குழம்பு மிளகாத்தூள் வெளியில் வாங்கினா நமக்கு பிடிக்காது, அதனால் நான் இந்தியாவிலேருந்தே கொண்டு வந்துட்டேன். குழம்பு பொடி, ஜீரகம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது, அதனால் நான் வந்து கொஞ்சம் வறுத்துட்டு அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஜீரா பவுடர், பெப்பர் பவுடர் எடுத்துகிட்டு வந்தோம். இது தனி மிளகாத்தூள், இது வந்து சோம்பு பவுட்ரு, இது வந்து சும்மா முறுக்கு மிக்ஸு, இடியாப்பம் மிக்ஸு, இந்த மாதிரிலாம் நாங்கள் ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு பேக் பண்ணி வரீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப திக்கான கவராக பார்த்து வாங்கி பேக் பண்ணிவிட்டு வாங்க. திக்கான கவர் இருந்தாலும் நான் அதில் உள்ளே வந்து ஒரு பேக் பண்ணிவிட்டு மேலே ஒரு லேயர் இன்னொரு பேக் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு எதுவும் பேக்லாம் எதுவும் பிரியாது, நல்லபடியாக வந்து சேரும். அதனால் இந்த மாதிரி பேக் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி திக்கான கவரில் வந்து பேக் பண்ணிக்கும். அப்புறம் மசாலாஸ் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா, கரம் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, அந்தமாதிரி நிறைய மசாலாஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்தியாவோட இங்கே ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. பெருங்காயத்தூள், இந்த மாதிரி பெருங்காய டப்பாலாம் வந்து இந்தியாவில் கிடச்சதுன்னா நீங்கள் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க. காஃபி டீ பார்த்திங்கன்னா இந்தியாவோட இங்கே நல்லதாக கிடைக்கும், பட் இருந்தாலும் எமர்ஜென்சிக்காக நான் ஒரு ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வடகம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வடகம் வீட்லேயே போட்டு அழகாக ரவுண்ட் ரவுண்டாக போட்டு கொடுத்தாங்க, ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் கேரி பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்பைசஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கும், அது இருந்தாலும் ரேட் ரொம்ப ஜாஸ்தி, ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வீணாகாது, ஸோ நீங்கள் இது எவ்வளோனாலும் கேரி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு புளியும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வரலாம், ஏன்னா அங்கே கிடைக்கிற புளி மாரி இங்கே இருக்காது. அப்புறம் இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி வடகம் வத்தல் வீட்டில் போடுவாங்கள்ல அந்த வத்தலும் நாங்கள் ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கெடாது, ஸோ நீங்கள் இதை எவ்வளோனாலும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். அதனால் அப்புறம் ஏலக்காய் இதுவும் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம், இது ஆக்சுவலி டப்பாவிலேயே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் இங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இங்கே வந்து எல்லாத்துக்கும் வந்து பாக்ஸ் பார்த்து அதை வைக்கிறது தான் வந்து பெரிய விஷயமாக இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நாளுக்கு வந்து நாங்கள் கவர்லேயே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பாக்ஸஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அமேசானாக இருக்கட்டும், வால்மார்ட், எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் இங்கேருந்து வாங்குறதா இருந்தால் வாங்கிக்குங்க, நாங்கள் எடுத்துகிட்டு வரல, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணோம் ஓகே இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாமோன்ட்டு. பட் ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு இப்போ மிளகா பொடி, மற்ற பொடி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி மற்ற ஸ்பைசஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி பாக்ஸஸ்ஸு, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வாங்கிட்டு வந்துடுங்க. நாங்கள் இங்கே டாலர் ட்ரீயில் தான் வாங்கினோம், ஸோ அப்படி உங்களுக்கு ஸ்பேசஸ் இருக்குன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்தால் ஸோ நீங்கள் அது ஒரு நல்ல சேவிங்ஸாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் ட்ராலி வாங்குறீங்கன்னா ரெண்டு விதமான ட்ராலி இருக்குது. அதில் ஒரு ட்ராலி பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஜிப்பு தான் இருக்கும், இந்த ஒரு ஜிப்பு இது வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா லக்கேஜ் வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன எடுத்துகிட்டு வரலாமா, மிக்சி, கிரைண்டர், அந்த மாதிரி ஹெவியான ஐட்டம்ஸ்லாம் இதில் எடுத்துகிட்டு வரலாம், இது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராலி வாங்கிக்கோங்க, இது ஒரு ஜிப்பு தான் வரும். ட்ராலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மாடலில் என்னென்னா இது வந்து சென்டரில் ஒரு இது இருக்கும், ஜிப் இருக்கும், ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணி வைக்கிற மாதிரி. இந்த மாதிரி வந்து நம்ம துணி ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி ட்ராலி. ஸோ நீங்கள் பார்த்து வாங்குங்க, வாங்கக்குள்ளே இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா இதில் ட்ரெஸ்ஸஸ்ஸாக அதில் வந்து பாத்திரம், மிக்சி, கிரைண்டர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து யூஎஸ் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.